அன்பு மாணவ செல்வங்களுக்கு உங்கள் தமிழாசிரியரின் இனிய வணக்கம். வகுப்பு 4 பாடம் தமிழ் பாடவேளை அக்டோபர் மாத காணொலி வகுப்பு 3 பாட தலைப்பு பாடம் 15 ஆராய்ந்திட வேண்டும். மாணவர்களே, நம் பாடப்பகுதிக்கு செல்லும் முன் திருவள்ளுவர் எழுதிய சே நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறள்களை காண்போம். திருக்குறள் 101வது திருக்குறள், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. இந்த திருக்குறளுக்கான விளக்கம், உதவி செய்கிறோம் என்று அறியாமலேயே செய்த உதவியானது இந்த பூமியையும் வானத்தையும் விட மேலானது. நாம பிறருக்கு உதவிதான் செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சு செய்யாமல் இயல்பாகவே உதவி செய்யறோம் இல்லையா, அது எவ்வளவு உயர்வானதாம். இந்த பூமியை விடவும் இந்த வானத்தை விடவும் மிக மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 105வது திருக்குறள், உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டா சாவின் வரைக்கு. இந்த குறளோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததென்று, அந்த நபரின் பெருந்தன்மையை பொறுத்தே அமைகிறது. அதாவது உதவியானது சின்ன உதவியா பெரிய உதவியா அப்படிலாம் கிடையாது. செய்ய உதவி செய்ய நமக்கு மனம் வருது இல்லையா, செய்யறவருடைய பெருந்தன்மையை பொறுத்தே அந்த உதவி பெருமை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்நன்றி திருக்குறள்ல உதவி குறித்து வள்ளுவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த திருக்குறள் போலவே நம் பாடப்பகுதியிலும் உதவி செய்வதை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த கதையில பாக்குறோம். அதுதான் ஆராய்ந்திட வேண்டும் பாடப்பகுதி. வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு செல்லலாம். இப்பாடப்பகுதியின் கற்றல் நோக்கம், ஆராய்ந்திட வேண்டும் கதை மூலம் மன்னரின் பணி என்ன என்பதை உணர்த்துதல், எந்த உயிர்களிடமும் இரக்க குணம் காட்ட வேண்டும் என்பதை விளக்குதல், ஆராயாமல் எடுக்கும் முடிவால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை எடுத்துரைத்தல். இப்பாடத்தின் கற்றல் விளைவு, மன்னரின் பணி என்பது என்ன என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்வர், எந்த உயிர்களிடமும் இரக்க குணம் காட்ட வேண்டும் என்பதை அறிந்திடுவர், ஆராயாமல் எடுக்கும் முடிவால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை கதை மூலம் கற்றுணர்வர், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வர். வாங்க நம்ம பாடப்பகுதியில என்ன கதைன்னு பார்த்துடலாம், ஆராய்ந்திட வேண்டும். இந்த கதைய ஒரு சிறுவன், அந்த சிறுவன் பேர் என்ன, மாணிக்கம். அவன் என்ன பண்றான், தினைக்கும் அவங்க தாத்தா கிட்ட போய் கதை கேட்பான். அப்படி கேட்கிறப்போ அன்னைக்கும் என்ன பண்றான், ஓடி போய் அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா எனக்கு நேற்று நீங்க கதை சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே போல எனக்கு இன்னைக்கும் ஒரு கதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கதை கேட்கிறான். தாத்தாவும் என்ன சொல்றாரு, பாப்பேரா உனக்காகத்தான் நான் பாத்துட்டு இருக்கேன், நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதைய சொல்றாரு. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தாரு, அவர் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த ஒரு மன்னரோட கடமை என்ன, தன் மக்களை பாடாமல் வருத்தாமல் வளம் குன்றாமல் நாட்டு மக்களை பாதுகாப்பதே மன்னனின் சிறப்பு இல்லையா. அப்படி சரியா சிறக்கம் மன்னருடைய பணியை செய்யணும் அப்படின்னா நகர் வளம் போய் மக்களிடையே ஒன்றோடு ஒன்று கலந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். அப்படி ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த மன்னர் மக்களின் குறைகளையும் நிறைகளையும் கேட்டதையே என்ன பண்றாரு, நகர் வளம் போறாரு. அவர் என்ன பண்ண போகும்போதே அவருடைய காவலர்கள் பின்னாடியே படையெடுத்து வராங்க. இவர் குதிரை மேல ஏறி என்ன பண்றாரு, நகர் வளம் போறாரு. இப்படி போகும் வழியில் ஒரு நாய் என்ன பண்ணுது, கால அடிபட்டு அது நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கு. அத பார்த்த
குதிரை அதாவது மன்னரை ஏற்றி கொண்டு வந்த குதிரை என்ன பண்ணுது, இரக்கம் கொண்டு மன்னரை போலவே இரக்கம் கொண்டு என்ன பண்ணுது, மன்னர் கிட்ட, மன்னா அந்த நாய்க்கு காலில் அடிபட்டிருக்கு, நம்ம அந்த நாயையும் ஏற்றி கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. உன் விருப்பம் போலயே, நீ என்ன பண்ண, கூட்டிட்டு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த குதிரையோட பேச்சு கேட்டு அந்த நாயை தூக்கி என்ன பண்றாங்க, குதிரை மேல ஏறி அதை கூட்டிட்டு போறாங்க. போகும் வழியெல்லாம் நாட்டு மக்கள் இந்த மன்னரை பார்த்து என்ன பண்றாங்க, மன்னருக்கு வணக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டே வராங்க. இத பார்த்த நாயானது ரொம்ப மகிழ்ச்சி. அது என்ன நினைச்சுக்கிச்சா, இந்த நாட்டு மக்கள்லாம் நம்மளை பார்த்துதான் வணங்குறாங்க, நமக்கு ரொம்ப மரியாதை இருக்கு ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மகிழ்ச்சியில நல்லு குழச்சிட்டே வருது. நாட்டு மக்கள் வணங்குறத பார்த்துதே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்ன பண்ணுது, தலையை தூக்கியபடி ஆர்ப்பரிச்சுட்டு நொல்லு குறைச்சிட்டு வருது. உடனே குதிரை என்ன பண்ணுது, நாயின் செயலை கவனித்து, நாயே அமைதியாக இருந்துகொள், நீ குறைத்து கொண்டே வந்தால் எல்லோரும் உன் மீது வெறுப்பு கொள்வர், ஏன்னா அதன் பின்னர் என் மீது நீ சவாரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்குது. ஆனா அந்த நாய் என்ன பண்ணுது, குதிரையே நான் என்னை பார்த்து இந்த கிராமத்து மக்கள்லாம் வணங்குறத கண்டு உனக்கு பொறாமையா இருக்கு, அதனாலதான் நீ இந்த மாதிரி என்ன சொல்ற, நான் உன் விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சத்தமா குறைத்து கொண்டே வருகிறது. இத பார்த்ததையும் மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு இரிட்டேட் ஆயிடுறாரு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு என்ன பண்றாரு, காவலர்களை கூப்பிட்டு இந்த நாயை கீழே இறக்கி விட்டு அடித்து விரட்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. காவலர்கள் அந்த நாயை கீழே இறக்கி விட்டு என்ன பண்றாங்க, அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி துரத்தி விட்ட நாய் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குது. அங்கிருந்து நாயை இறக்கி விட்ட மன்னர் போகும் வழியெல்லாம் மன்னரை பார்த்து மக்கள் என்ன பண்றாங்க, வணங்குறத அந்த நாய் தூரத்துல இருந்து பாக்குது. அப்பதான் என்ன பண்ணுது, அந்த நாய் நினைச்சு வருந்தது, ஓ மன்னருக்கான மரியாதை தான் அது, நமக்கானது இல்ல, நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, வருத்தப்படுது. இத ஆராயாமல் நம்மளுடைய தவற்றினை நினைத்து அது என்ன பண்ணுது, வருந்தி போகுது. நாம ஆராயாமல் முடிவெடுத்துறோம், யார் எதுக்காக சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்காம முடிவெடுத்தோம், அதனாலதான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த நாய் ரொம்ப ஃபீல் பண்ணுது, ரொம்ப வருத்தம் அடையுது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையும் பார்த்த உடனே முடிவெடுக்க கூடாது, ஆராய்ந்து செயல்பட வேண்டும். ஆராய்ந்து முடிவெடுத்தால் நமக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நாம் என்ன பண்ணலாம், தப்பித்துக் கொள்ளலாம். துன்பங்கள் மட்டும் இல்லை, எந்த செயலாக இருந்தாலும் ஆராய்ந்து முடிவெடுத்தால் அந்த வேலை சிறக்கும் அப்படின்றத இந்த கதை மூலம் நமக்கு புரியுது இல்லையா. இந்த கதையை தான் தாத்தா தன்னுடைய பேரனுக்கு சொன்னாரு. சரியா, நமக்கும் அந்த கதை புரிஞ்சது இல்லையா. எதுவா இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன, எச்செயலையும் ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும் என்பது ஆகும். வாங்க இந்த பாடத்திற்கு தொடர்பான ஒரு பயிற்சியை காணலாம். குறிப்பை படி, விடையை கொடு. பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், கணிக்கு முந்தையது காய், காவல் காப்பது கண்டுபிடிச்சிட்டீங்களா, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த குறிப்பு பாருங்க, வரியில் ஒன்று சுங்கம். வரி, வருமான வரி, நம்ம விற்பனை வரி அப்படின்னா நம்ம கட்டுறோம் இல்லையா, அதுதான் அதற்கு செலுத்தக்கூடிய வரிக்கு பேரு சுங்கம்னு பேரு. வரியில் ஒன்று சுங்க வரி, கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளில் ஒன்று வங்கம், தமிழுக்கு மூன்று
கண்டுபிடிச்சோம் இல்லையா, தமிழுக்கு என்ன இருக்கு மூன்றுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து உழவுக்கு உதவுவது ஏன், ஊர் கூடி இழுப்பது தேர், மரத்திற்கு தேவை வேர், நல்லதை உன்னிடம் சரியா சொன்னீங்க. விடைய பார்த்திடலாமா, காவல் காப்பது நாய். இங்க வார்த்தைகளை கவனிங்க, எல்லாமே ரைமிங் வேர்டா இருக்கு பத்தியா, மொத்த ஓசை சொற்களா இருக்கு இறுதி சொல் எல்லாமே. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதனுடைய விடைகளை கண்டுபிடிச்சோம். காவல் காப்பது நாய், தமிழுக்கு மூன்று சங்கம், நல்லதை உன்னிடம் சேர், ஏ தேர் வேர் சேர். மாணவர்களே இந்த குறிப்பைப்படி விடையை கொடு படிச்சிருந்ததா இந்த இது போல நீங்களும் டைமிங் வேர்ட்ஸ் நீங்களே உருவாக்கலாம், அத்தவாசிய சொற்களை நீங்களே உருவாக்கி என்ன பண்ணுங்க, சொற்களஞ்சிய பெருக்கம் அடைங்க. நன்றி மாணவர்களே, மீண்டும் வேறொரு தலைப்பில் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.